PMIS Academy, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கன்சிடர்ஸ் ஜாயினிங் G7 பைலட்டட் கிளைமேட்டிக் கிளப். அதாவது இந்தியாவில் நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால கார்பனைசேஷன் நடக்கிறதா இருக்கட்டும், பிளான்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அழியறதுனால வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்தியா வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, டு ஜாயின் த கிளைமேட்டிக் கிளப். இந்த கிளைமேட்டிக் கிளப்போட ப்ரைமரி 3 பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்னா, 3 பில்லர்ஸ் அப்படிங்கும்போது 3 பாலிசிஸ் அவங்களோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து ஆம்பிஷியஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கிளைமேட் பாலிசிஸ், செகண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சப்ஸ்டான்ஷியல் இண்டஸ்ட்ரியல் டீகார்பனைசேஷன், தேர்ட் பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் டிரான்சிஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இவங்களோட பாலிசியாக இருக்கு. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மீட்டிங்கில் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறத பற்றி முடிவு செய்ய போகிறதா வந்துட்டு ஸோ தே ஹவ் டோல்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் என்சிடி ரீநேம்ட். அதாவது என்சிடி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலிசி இந்த ப்ரோக்ராமோட நேம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர் டயபெட்டிஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக், அதாவது NPCDCS ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது என்னவா ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கீழே எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கேர் எடுக்கப்படும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் என்னென்ன டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கேன்சர், இது எல்லாமே வந்துட்டு இதுக்கடியில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் டு கெட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மா பார்க் இன் லாலித்பூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது உத்தரப்பிரதேஷில் இது வரைக்கும் ஃபார்மா பார்க் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ஃபார்மா பார்க், இந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்மா பார்க் வந்துட்டு எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லலித்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்காக வந்து 1500 hectares ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், அதாவது விவசாய நிலத்தை வந்துட்டு தே ஹாவ் டு கிவ் இட் டு இண்டஸ்ட்ரியல், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்காக அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்காக எவ்வளோ வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1560 crores வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மா பார்க்கை இது பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்துட்டு இதுக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்டோட எய்ம் இந்த ஃபார்மா பார்க்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அதாவது இந்த ஃபார்மா பார்க் வந்து மெடிக்கல் வகையில் மட்டும் உதவாமல் பீப்புளோட வெல்ஃபேருக்கும் உதவணும் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, புலாண்ட் பாரத் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபயர் கன் ஷாட் அந்த மாதிரி வந்துட்டு ஆர்மி பீப்புள்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குற எக்ஸசைஸ் தான் வந்து புலாண்ட் பாரத் எக்ஸசைஸ். இந்தியன் ஆர்மி வந்து இந்த எக்ஸசைஸை ரீசெண்டாக அருணாச்சல பிரதேஷில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன் ஹை ஆல்டிடியூட் ரேஞ்ச். எதுக்காகனா, டு வெரிஃபை ஃபார் ரெடியூசிங் இன்டெகிரேட்டிவ் ஃபயர் பவர். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஃபயர் பண்ணுறாங்களா, கோஆர்டினேஷன் இருக்கா, சப்போர்ட் காம்பனன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி எல்லாமே உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, டூல் டு டிடெக்ட் குளோப் பிளாஸ்டோமா. அதாவது க்ளோ பிளாஸ்டோமா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிவியர் டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து டயக்னைஸ் பண்ண ஒரு பீப்புள் ஒரு மனுஷன்கிட்ட டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட ஆயுள் காலம், அதாவது ஹியூமனோட லைஃப் டேர்ம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு தே கேன் கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து சில நாள் கழிச்சு அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே பண்ண முடியாது. ஸோ இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதாவது IIT மெட்ராஸில் வந்துட்டு ஒரு மெஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மெஷின் வந்து பப்ளிக்காவே அவைலபிளா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும், டியூமர்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு டயக்னைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது வந்து கிளிப்ளாஸ்டோமா அந்த டிசீஸ் மட்டும் இல்லாம வேற எல்லா டிசீஸுமே வந்துட்டு அறியக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது ஏதாவது டிசீஸ் இருந்தால் உடனே தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டியூமர் ரிலேட்டட் டிசீஸ் எதா இருந்தாலும் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ODF பிளஸ் ரேங்கிங். ஓடிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ. அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு சுத்தமான நாடாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ODF ரேங்கிங் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இப்போ டாப் ரேங்கிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா. வயநாடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
மஞ்சிரையல் டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா அண்ட் அன்பூர் டிஸ்ட்ரிக்ட் இன் மத்திய பிரதேஷ் வந்து இருக்காங்க. வயநாடு வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து மஞ்சிரையல் வந்து 90.45ம் அனுப்பூர் வந்து 88.79 பாயிண்ட்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு எப்படி தயாரிப்பாங்க, அதாவது இந்த ஓடிஎஃப் ரேங்கிங் எப்படி கொடுப்பாங்கன்னா, வயநாடு டிஸ்ட்ரிக்ட் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா வில்லேஜஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இப்போ வயநாடு வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து எந்த டேட்டுக்கு முன்னாடினா அக்டோபர் 1, 2022க்கு முன்னாடி எல்லாரும் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ஸ்ல இருந்து வயநாடு தான் டாப் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.